அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி அத்தியாயம் 5 தலைப்பு புது சிருஷ்டியின் அமைப்பு பக்கம் 263 முதல் 267 வரை அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்ட நியமனம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அப்போஸ்தலருக்கோ அல்லது அவர்களை குறித்தோ வேதத்தில் எந்த இடத்திலும் அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தவோ தாங்கள் மற்ற விசுவாசிகளை காட்டிலும் வித்தியாசமானவர்கள் என்று கருதவோ திவ்ய சட்டம் செயல்முறைகளிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் என்றோ அல்லது விசேஷமானவர்கள் என்றோ அல்லது அவர்களுடைய உரிமைகளை பொறுத்தவரையில் அது நித்திய காலத்திற்கு பத்திரமாய் இருக்கும் என்றோ சிறிதளவு கூட சொல்லப்படவில்லை. நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாயிருக்கிறார் என்பதை அவர்கள் தொடர்ந்து நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாயிருந்தனர். அவர்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் அவர்கள் உறுதியாக்கிக் கொள்ளுவது அவசியம் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அவர்கள் அன்பில் பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாவிட்டால் சிறு குழந்தைகளைப் போன்று எளிமையானவர்கள் ஆகாவிட்டால் அவர்கள் ஒருபோதும் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அதிகாரபூர்வமான பட்டங்களோ விசேஷமான ஆடைகளை அணிய வேண்டும் அல்லது விசித்திரமான முறையில் பழக வேண்டும் என்றோ போதிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் இவைகள் எல்லாவற்றிற்கும் மந்தைக்கு உதாரணமாய் காணப்பட வேண்டும் என்றுதான் போதிக்கப்பட்டார்கள். ஏனெனில் அவர்களுடைய நற்கிரியைகளை காண்பவர்கள் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். மற்றவர்கள் இவர்களது அடிச்சுவட்டின்படி நடந்து இப்படியாக ஆண்டவரின் அடிச்சுவட்டில் நடக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இறுதியில் திவ்ய சுபாவத்தில் பங்குள்ளவர்களாக அதே புது சிருஷ்டியின் அங்கத்தினர்களாக அதே மகிமையை கனத்தை அழியாமையை பெற வேண்டும். அவர்கள் நியமிக்கப்பட்டது ஊழியம் செய்வதற்கென்றே. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யவும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யவும் சகோதரருக்கென தங்கள் ஜீவனை கொடுப்பதற்குமே அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த ஊழியம் விசேஷமாக சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்துவது சம்பந்தமாகவே அவர்களுடைய ஆண்டவர் மேல் ஏற்கனவே வந்த முந்தைய அபிஷேகத்தில் எல்லா புது சிருஷ்டிக்கும் உள்ளதான அதே அபிஷேகத்தில் எல்லா ராஜரீக ஆசாரியத்துவத்திற்கும் உள்ளதான அபிஷேகத்தில் அவர்கள் பங்குள்ளவர்களாக இருந்தார்கள். தீர்க்கதரிசி இதை பற்றி விபரமாக கூறுகையில் கர்த்தருடைய ஆவியானது என்மேல் இருக்கிறது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டவும் என்கிறார். ஏசாயா 61:1-2 வசனங்கள், லூக்கா 4:17-21 வசனங்கள், மத்தேயு 5:8 வசனம், மார்க் 3:14-15 வசனங்கள் மற்றும் லூக்கா 10:1-17 வசனங்கள். பெந்தகோஸ்தே வரை இந்த அபிஷேகம் அவர்கள் மேல் நேரடியாக வராவிட்டாலும் அவர் அவர்களை பிரசங்கிக்கும்படி அனுப்பிய போது ஆண்டவர் ஓரளவிற்கு அவருடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை அவர்கள் மேல் அனுப்பியிருந்தபடியால் அதை ஏற்கனவே அவர்கள் ருசி பார்த்திருந்தார்கள். இதனால் இதிலும் கூட பின்னதாக மற்ற 70 பேரை அவருடைய நாமத்தில் அற்புதங்களை செய்யும்படியாக வல்லமைப்படுத்தி அனுப்பிய போது பெருமைக்கான விசேஷ தருணம் நீக்கப்பட்டது. ஆகவே சொல்லப்போனால் அப்போஸ்தலர்கள் பெந்தகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியை பெறும் வரை அவர்களுடைய உண்மையான வேலை தொடங்கவில்லை. அங்கே திவ்ய வல்லமையின் வெளிப்பாடு அவர்கள் மேல் அமர்ந்தது. பரிசுத்த ஆவியும் அதன் வரங்களும் மாத்திரமல்ல, ஆனாலும் விசேஷமாக இந்த வரங்களை மற்றவர்கள் மேல் பொழிய பண்ணும் அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. அதிலிருந்து கடைசியில் குறிப்பிடப்பட்ட வல்லமையினால் சபையில் உள்ள மற்றவர்களிலிருந்து தனித்து காட்டப்பட்டார்கள். மற்ற விசுவாசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் சரீரமாக எண்ணப்பட்டு அவருடைய ஆவியில் பங்குள்ளவர்களாக அந்த ஆவியினால் புது ஜீவனுக்குள் பிறத்தல் என்பவைகளுக்கு பங்குள்ளவர்களாக்கப்பட்டார்கள். ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக அளிக்கப்பட்டால் அன்றி ஒருவரும் ஒரு வரத்தையோ அல்லது விசேஷமான வெளிப்படையான அனுபவத்தையோ பெற்றுக்கொள்ளவில்லை.
இந்த அற்புதங்களை செய்யும் வரங்களை அந்நிய பாஷைகளை பேசுதல், அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் போன்றவைகள் ஒரு விதத்திலும் பரிசுத்த ஆவியின் கனிகளின் இடத்தை எடுத்துக்கொள்ளவோ இடையூறு பண்ணவோ இல்லை என்பதை நாம் எப்படியாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவைகள் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் கிருபையிலும் அறிவிலும் அன்பிலும் வளர்ந்தபோது திவ்ய போதனைகளுக்கு கீழ்ப்படிவதன் மூலம் வளர்த்து கொள்ளப்பட வேண்டும் அல்லது அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். இந்த வரங்களை ஒரு மனிதன் பெற்றும் கூட அவன் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கக்கூடும் என்று அப்போஸ்தலர் குறிப்பிட்டார். இருந்த போதிலும் சபை கட்டப்படுவதில் ஆண்டவருடைய விசேஷ ஊழியக்காரர்களாக அல்லது பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 12:7-10, 13:1-3. நம்முடைய ஆண்டவர் இந்த அப்போஸ்தலர்களை தேர்வு செய்யும் போதும் அவர்களுக்கு போதித்த போதும் யுகம் முடியும் வரைக்கும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு உள்ள ஆசீர்வாதத்தையும் போதனையையும் கருத்தில் வைத்திருந்தார். இது அவருடைய ஊழியம் முற்று பெறும்போது அவர் ஏறெடுத்த ஜபத்திலிருந்து விளங்குகிறது. அதில் அப்போஸ்தலர்களை குறித்து அவர், நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு அப்போஸ்தலர்களுக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருந்தார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள், நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை உபதேசங்களை அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்களே, நான் இவர்களுக்காக அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் முழு சுவிசேஷ சபைக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் எல்லோரும் ஒன்றாயிருக்கவும் நோக்கத்திலும் அன்பிலும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதன் பின்பு அப்போஸ்தலர்களும் புது சிருஷ்டி முழுவதும் தெரிந்து கொள்ளப்பட்டதின் நோக்கத்தை சுட்டிக்காட்டி அவர் மேலும் கூறியதாவது, உலகம் பாவிகளாயிருக்கையில் தேவனால் நேசிக்கப்பட்டு விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் தான் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்படத்தக்கதாக நீர் என்னை அனுப்பினதை அது விசுவாசிக்கட்டும். 17:6-9, 20:21. அப்போஸ்தலர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்த போதிலும் நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று தெரிகிறது. ஆண்டவரின் போதனையால் அவர்களிடத்தில் காணப்பட்ட உலக ஞானமும் கல்வியறிவும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியினால் நிறைவு செய்யப்பட்டது. ஆகவே இந்த மனிதர்கள் எல்லோருமே ஆதி சபையினால் ஆண்டவருடைய வழிகளுக்கு வழிகாட்டிகள் என்றும் விசேஷமாக நியமிக்கப்பட்ட போதனையாளர்கள் என்றும் சபையின் தூண்கள் என்றும் ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இவர்கள்தான் அதிகாரம் பெற்றவர்கள் என்றும் அறிந்து கொள்ளப்பட்டார்கள். இந்த நிலைக்கு ஆண்டவர் அவர்களை பல்வேறு வழிகளில் தயார் பண்ணினார். அவர்கள் அவரோடு தொடர்ந்து இருந்தபடியால் அவருடைய ஊழியங்களை குறித்ததான காரியங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய அற்புதங்கள், அவருடைய ஜபங்கள், அவருடைய இரக்கம், அவருடைய பரிசுத்தம், மரண பரியந்தம் தன்னையே தியாகம் செய்தது ஆகிய எல்லாவற்றிற்கும் சாட்சியாகவும் கடைசியாக அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாகவும் இருக்க முடிந்தது. இந்த சாட்சிகள் எல்லாம் ஆதி சபைக்கு மட்டுமல்ல, ஆண்டவரால் இப்போது அழைக்கப்பட்டு புது சிருஷ்டிக்கென்று அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லோருக்கும் அடைக்கலம் என்று ஓடி வருபவர்களுக்கும் அவருடைய குணாதிசயத்தின் மையமாக அமைந்திருக்கும் மகிமையான நம்பிக்கையில் விசுவாசம் வைத்திருப்பவர்களுக்கும் அவருடைய தியாக மரணத்திலும் அவர் உன்னதத்திற்கு உயர்த்தப்பட்டதிலும் அவர் நிறைவேற்ற இருக்கிற தேவனுடைய திட்டத்தில் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கும் இப்படியாக அவர்கள் உறுதியான விசுவாசம் உடையவர்களாகவும் ஆறுதல் உள்ளவர்களாய் இருக்கும்படியாகவும் இந்த காரியங்கள் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றிற்கும் இப்படியான தனிப்பட்ட சொந்த சாட்சி தேவைப்பட்டது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை 267 அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.